ஒரு சாதகனுடைய வாழ்க்கையில வெறுமை டெண்டரான ஒரு பார்வை. ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு வயசு குழந்தை தோல்ல அம்மா தோல்ல இருந்து தானே இப்படி வெறுமை பார்க்குமே தவிர எதையும் பற்றாது, விட்டுடும், பார்க்கும் விட்டுடும், எதுவும் மெமரிக்கு போகாது, அதுக்கிட்டே வேகம் இருக்காது. நான் வளரல, மனம் வளரல, எண்ணமா மாறல. நம்ம எண்ணங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப நம்புறோம், உணர்ச்சிகள் எல்லாம் நம்புறோம், அதுல எண்ட் ரிசல்ட் எல்லாம் வைக்கிறோம். எண்டு கிடையாது, பிகினிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே சருகுகள். அது வந்து அதனுடைய சந்நிதியில வந்துட்டு இருக்கு. எதோட சந்நிதியில? பரம்பொருள் சந்நிதியில, ஆன்ம நிலை கண்ணாடியில. அதுக்கு அந்நியம் இல்லாம வந்துட்டு இருக்கு. இங்க வந்து கம்ப்ளீட் டிஸ்பாஷன், கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட் டு யுவர் ஓன் தாட்ஸ் அண்ட் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ். யுவர் ஓன்ன்றதெல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. போட்டோம், வரட்டும், போட்டோம், வரட்டும், போட்டோம். உயிர் வரைக்கும் இப்படிதான் இதை ஹேண்டில் பண்ண முடியும், வேக்கிங் ஸ்டேட்டை. இப்ப இது ஒருமுகப்பட்ட பார்வையை அப்பவே காமிக்கிறது பாருங்க. ஒரு செகண்ட் தான் பாருங்க. அங்க வந்து கேட்கும், அங்க வந்து இதனுடைய மண் வீட்டை கலைச்சா மாதிரி ஒரு கதையை புனைஞ்சு இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லாத்துலயும் வந்து ஓப்பன்னஸ் இருக்கு பாருங்க. வாசனைகள்ன்றது என்னன்னா, நான் பாவம் ஆல்ரெடி வச்சுட்டு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு சைடு எடுக்கிறது, சைடு எடுக்காமல் உள்ள இருக்கிற தன்மைன்றது ஓப்பன்னஸ். ப்ரீகன்சீவ்ட் ஒபீனியன்ஸ், ப்ரீகன்சீவ்ட் ஐடியாஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எடுப்பது. ஆக்சுவலா ஆன்ம ஞானம்ன்றது எடுத்தாப்புல இருக்கு, ஆனா சாஸ்திர ஆராய்ச்சி என்ன பண்ணும், கலரை மாத்திட்டே இருக்கும். யாராவது நீங்க எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு, ஆன்மீக புஸ்தகங்கள் படிச்சீங்கன்னா அவரோட புத்தியினுடைய ஓட்டம் நிறைய இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன்னஸ் இருந்தா கூட அந்த ஓப்பன்னஸ் அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் அழிச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி உணர்ந்தவர்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து தத்துவத்தை தத்துவமா எடுத்து வெளில போட்டு நிற்கும். முதல் மங்கள வெண்பாளி என்ன சொல்றாரு, உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ. மனமே இல்லப்பா, இருக்கும் உணர்வுன்னு ஒரு உணர்வு எல்லாம் கிடையாதுப்பா. இருக்கும் உணர்வு, நடக்கும் உணர்வு, பார்க்கும் உணர்வு. புத்தர் ஆரம்பத்துல தான் உணர்ந்த காலத்துல ஆரம்பிக்கும் பொழுதே சீயிங் கான்சியஸ்னஸ், வாக்கிங் கான்சியஸ்னஸ், டச்சிங் கான்சியஸ்னஸ், சிட்டிங் கான்சியஸ்னஸ், ஏகப்பட்ட கான்சியஸ்னஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஆனா பகவான் எடுத்ததுலயே அல்டிமேட் ஃபர்ஸ்ட்லயே உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ. உள்ளது ஒண்ணுதானப்ப இருக்கு, அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ. உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளல் எவன், உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். வெறுமை உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே, என்ன இருக்கோ அதுதான் நீ இருக்கணும். என்ன இருக்குங்க, ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிறது உள்ளது. அது நீங்க வந்து சைலன்ஸையும் ஸ்டில்னஸையும் நோக்கிதான் கிராவிடேட் ஆகணும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா இருந்தீங்கன்னா கிராவிடேட் ஆயிடுவீங்க. நாட் டு திங்க்னு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். திங்கரை பார்த்தீங்கன்னா யூ வில் கிராவிடேட் டுவர்ட்ஸ் சைலன்ஸ். அண்ட் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் சைலன்ஸ்னு அவனையும் பார்த்தீங்கன்னா யூ வில் கிராவிடேட் டுவர்ட்ஸ் ஸ்டில்னஸ். இது வந்து தத்துவத்தை சொல்ற புஸ்தகங்கள், நேர தத்துவம். அதை தவிர வேற ஒன்றும் இருக்காது. அதை நான் வந்து படம் போட்டு இங்க பக்குவமா கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்படியே படிச்சா ஒண்ணுமே புரியாது, தலை கால் புரியாது. அப்படியே ஒப்பிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காலக்ஷேபம்னே பேர் இருக்கு, ஸ்பிரிட்டே இருக்குது அவருடையது. அவரா ஒண்ணும் அதுல பார்த்துருக்கவே மாட்டார். இதையும் பார்த்து இதுக்கும் மேல கடந்து உள்ள போயிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த இந்த இப்ப நான் உங்களுக்கு உணர்த்தி நீங்க பார்க்க ஆரம்பிச்சோம்னா உங்களுடைய சைலன்ஸ் இன்னும் டீப்பன் சைலன்ஸா இருக்கும், டெப்ஃபுல்லா இருக்கும், ஸ்டில்னஸும் அப்படி இருக்கும். ஏன்னா அதுக்கு எல்லை இல்லை, குவாலிட்டி மாறிட்டு இருக்கும். அது லைஃப்ல தெரியணும் இமீடியட்டா. அது உணர்ந்தவர்கள் சந்நிதியில தான் நடக்கும். இங்க வந்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ கதைய. நாராயணான் அந்த பொண்ணு வந்து ஓப்பன்னஸ்ல பாக்குறது, விளையாட்டு கூட ஓப்பன்னஸ்ல இருக்கும். என்ன ஓப்பன்னஸ்? ஓப்பன்னஸ்னா வந்து எந்த ஒரு பின்னாடி அண்ணா தம்பி அவங்க இவங்க இவரோட இன்ஃபுளுன்ஸும் எதுவுமே இருக்காது. When they walk, they walk all alone. They see it in totality. When they see something, they see in total. ஒரு இன்டெகிரேட்டட் பீயிங்கா நீங்க ரெண்டு வயசு வரைக்கும் உங்க குழந்தைகளை பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கும். ஒரு செகண்ட் அழுக, அழுதவனா இருக்காது. அடுத்த செகண்ட் வந்து சிரிச்சுட்டு இருக்கும், அடுத்த செகண்ட் சாப்பிடும், அடுத்த செகண்ட் தவழும், எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் ஒரே பீயிங். எப்ப ஸ்பிளிட் வருது, ஸ்பிளிட் வருது, அதுக்கு இமேஜ் தனியா ப்ரொஜெக்ட் ஆகும் பொழுது, அஞ்சு ஆறு வயசுல இருந்து. அப்பதான் பக்கத்து பையனை பார்த்து அவனை பத்தி ஏதாவது சொல்லும்போது இது கவனிச்சு, இதுக்கு ஏதோ இன்டர்பிரிட்டேஷன் வந்து அந்த இன்டர்பிரிட்டேஷன் வச்சுட்டு அவனை ஜட்ஜ் பண்ணிட்டு தன்னோட இமேஜ் உருவாக்கிட்டு
எல்லாத்துக்கும் வந்து நான் பாவம் வளரணும், மனம் வளரணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் கள்ளங்கபடம் எல்லாம் அடியார்கள் இதை அப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்க என்ன பக்கத்துல உட்காந்து என்ன ஜட்மெண்ட்டை தூக்கி கூட்டு, இதுதான் வந்து அவரை பத்தி ஜட்மெண்ட், நீ அவரை நம்பாத, அவரை நம்பி ஏமாந்து மோசம் போகாதேன்னா அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. போய் அவங்க கிட்ட மோசமே போவாங்க, ஏமாந்தே போவாங்க, இழிச்சவாமா இறைய இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியாது, லூசிங்னா என்னன்னு தெரியாது, உரைக்காது, லாஸ் உரைக்காது, கஷ்டம் எல்லாம் உரைக்காது. ஏன்னா உயிர் பெரிய விஷயம் இல்லை, உயிருக்கு நம்ம பாஸ்ட் இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கோம், உயிரை பத்தி நம்ம வச்சிருக்கிற ஒப்பீனியன்ஸ் எல்லாம் உயிர் கிடையாது. ஏன்னா உயிர் இஸ் ரன் பை ஈகோ, நான் பாவம். நான் பாவத்தினுடைய இந்த ஜட்மெண்ட்ஸுக்கு தான் வந்து அந்த உயிர் வந்து அங்க ஓடிட்டு இருக்கு. அது வந்து சஃபர் ஆகணும், வெயில்ல இன்னைக்கு வெயில்ல அலையணும், அதை வச்சுட்டு துக்கிக்கணும், அந்த எண்ணம் வந்து துக்கிக்கணும், அதுக்கு தான் அந்த உயிர். ஆனா உயிர் உயிருக்கு வரல, உயிர் வந்து அகந்தை எடுத்த உயிர், இது அகந்தை உணர்ச்சிகளுக்கு தான் வரும். அதுல வந்து ஹையஸ்டுக்கு எடுக்கிறாத ஹியூமன் பர்த் எடுத்து வரா, பெரிய இதுல இருக்கிறவ, அபோர்ட்ல இருக்கிறவ, இந்த இதை எடுத்து வந்து புதுசா கேட்கிற மாதிரி கேட்கிறா, இந்த நாராயணன் பத்தி எனக்கு சொல்லுங்களே அப்படின்றா. அது எப்படி வந்து ஓபன் ஆகுதுன்றது பாருங்க. இவ வந்து பின்னக்கிள் ஆஃப் ட்ரஸ்டுக்கு போவாங்க, அவருக்கு அவ்வளவு கூட ரீச் பண்ண முடியாது.